ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி சிம்டம்ஸ் தான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ டெலிவரி நாளில் இருங்கும்போது நமக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் ஸோ எந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் நமக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வீட்லேயே வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த சிம்டம்ஸ் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஏன் வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கன்சியூவாக இருக்காங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து டெலிவரி ஆக போகுது ஒரு சிலருக்கு வந்து டெ இருக்காங்க ஒரு ஃபைவ் மந்த் த்ரீ மந்த்தில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்குலாம் இந்த சிம்டம்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெலிவரியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் சரி இந்த வீடியோ நம்ம வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன் ஸோ இதுக்கு மேலே யாராச்சும் என் வீடியோஸ் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எனக்கான சிம்டம்ஸ் அப்புறம் என் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைன் மந்த்துன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு வாரம் ஓகேங்களா நம்ம ப்ரெக்னன்சி டைம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மந்த்துன்னு பார்த்திங்கன்னா நைன் மந்த்து தான் ஏன்னு பார்த்திங்கனா நமக்கு நைன் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டாவே நமக்கு எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம் ஏன்னா டாக்டர் கொடுத்த டேட்லேயே தான் நமக்கு டெலிவரி ஆகணும்னு அவசியம் இல்லை ஸோ எப்போ வேணா நமக்கு பெயின் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா டாக்டர் கொடுத்த டேட்டுக்கு முன்னாடியே நமக்கு பெயின் வரும் இல்லை டாக்டர் கொடுத்த டேட் அன்னைக்கு கூட நமக்கு பெயின் வரலாம் இல்லை அதுக்கப்புறம் கூட நமக்கு பெயின் வருங்க ஸோ நம்ம ரொம்ப பாத்து பத்திரமா இருக்க வேணும் ஓகேங்களா ஏன்னா பெயின் எப்போ வேணால் வருதுன்னு நம்ம அதிகப்படியான வாய்ப்பு ஸோ நமக்கு இந்த டேட்டில் தான் நமக்கு பெயின் வரும்னு சொல்லிட்டு யாருனாலே அக்யூரேட்டாக சொல்ல முடியாது டாக்டரே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம மின்சுவல் பீரியடை வச்சு தான் வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு நமக்கு இந்த டேட்டில் வந்து நமக்கு டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக கிடையாது ஸோ நமக்கு குழந்தை பிறக்கு போதுன்னு யாருக்குமே வந்து நமக்கு டாக்டர்னால கூட வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ அது வந்து நமக்கு நேச்சுரலாக வந்து கடவுள் வந்து நமக்கு நம்ம குழந்தை வந்து எப்போ பூமியில் வந்து காலை மிதிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கோ அப்போ தான் நம்ம குழந்தை வந்து நம்ம வெயிட்லேருந்து வெளியில் வரும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அந்த டைமில் சேஃபாக இருந்து நம்ம அந்த நமக்கு ஒரு ஹாப்பினஸாகவும் இருக்கும் அட் சேம் டைம் கொஞ்சம் பயம் இருக்கும் ஹாப்பின்னு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை கைக்கு வரப்போகுது நமக்கு பொண்ணா பையனா சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் பயம் எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவரி எந்த மாதிரி இருக்க போகுது நார்மலாக சிசேரினா இல்லை வந்து பெயின் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த டைமில் வந்து நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருப்போம் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து யாராவது சப்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அந்த டைமில் நமக்கு கூட யாராச்சும் இருந்தால் தான் நமக்கு எதுவும் பெயின் வந்தால் கூட நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ நம்ம தனியாக இருந்தோம்னா நமக்கு வந்து ரிஸ்க் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அந்த டைமில் நீங்கள் சப்போர்ட்டுக்கு யாராச்சும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் மந்த்துக்கு மேலே முப்பத்தி ஆறு வாரத்துக்கு மேலே நம்ம வயிறு வந்து நல்லா கீழே இறங்கிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா மேல் வயிறாக இருக்கும் இல்லைனா வயிறாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நைன் மந்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறு வந்து நல்லா கீழே இறங்கிடும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வயிறு வந்து நல்லா கீழே இறங்கிடுச்சின்னா உங்களுக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் உங்களுக்கு டெலிவரி ஆயிருந்தாங்க அர்த்தம் ஏன் நம்ம வயிறு வந்து நல்லா கீழே இறங்கிடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை குழந்தையோட தலை வந்து கீழே வந்துடும் நம்ம இடுப்பெலும் போய் அது செட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா மேல் பொசிஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக இருந்த மாதிரி ஆகிடும் ஸோ அடிவயிறு வந்து நமக்கு ரொம்ப வெயிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பத்து நாளுக்குள்ளேரையும் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் ஓகேங்களா இது நார்மலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களாகட்டும் இல்லை யாராச்சும் நம்மளே பார்த்தா கூட அவங்களே ஈஸியாக சொல்லிடுவாங்க வயிறு வந்து நல்லா கீழே இறங்கிடுச்சு ஸோ உனக்கு வந்து எப்போ வேணால் டெலிவரி ஆகும் குழந்தை பிறக்க போதும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லிடுவாங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு சிம்டம்ஸ் నెక్స్ట్ సింటమ్స్ పతి நமக்கு வந்து பேக் பெயின் கொஞ்சம் இருக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் ஸ்பாட்டும் நமக்கு பெயின் கொடுக்கும் ஓகேங்களா பேக் பெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு இடுப்பெலும்புகள் கீழே இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து நமக்கு லைட்டாக பெயின் கொடுக்கும் ஹெவி பெயினெல்லாம் இருக்காது லைட்டாக வந்து மைல்டாக வந்து அப்பப்போ நமக்கு வலி கொடுத்துட்டு போகும் ஸோ சர்விக் ஸ்பாட்டு அப்படி தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏன் சர்விக் ஸ்பாடெல்லாம் வலிக்குதுன்னு பார்த்திங்கன்னா குழந்தையோட தலை வந்து கீழே இறங்கிறதுனால நமக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப புஷ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்பளியெல்லாம் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் பேக் பெயினும் வந்து நமக்கு டெலிவரிக்காக நம்ம உடம்பு வந்து செட் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு மைல்டாக வந்து வலி கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் டெலிவரி பக்கமாக வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஹெவி வலி கொடுக்கும் ஓகேங்களா அது வரைக்கும் நமக்கு மைல்டாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மைல்டாக வலிச்சிட்டு இருக்குன்னா இன்னொரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸில் நமக்கு வந்து டெலிவரி பெயின் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் டீ சார்ஜ் இருக்குதுங்க நார்மலாக நம்ம கன்சியூவாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் டீ சார்ஜ் தான் இருக்கும் ஆனால் நைன் மந்த்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெவியாக படும் பேண்டிஸ் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமான மாதிரி ஆகிடும் நம்ம வச்சோம்னா ஸோ இது எதனால் வந்து நமக்கு லீக்கேஜ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட தலை கீழே வந்ததுனால நமக்கு அது புஷ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் வந்து அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த முட்டையோட வெள்ளைக்கது இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து வள வளன்ட்டு வந்து நமக்கு படும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் உங்களுக்கு டெலிவரி ஆக போது இருந்தா அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த ஒயிட்டும் தாண்டி உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆச்சு நமக்கு பீரியட் ஆகிற மாதிரியே ப்ளீடிங் கீது பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணிடுங்க ஏன்னா நமக்கு உடனே டெலிவரி பண்ணுறது பெஸ்ட்டு ஓகேங்களா அது மற்றபடி உங்களுக்கு நார்மலாக ஒயிட்டு தான் பட்டுட்டுருக்குன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை உங்களுக்கு அதன் தன்னாலேயே வழி வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டில் தூக்கமே வராதுங்க ரொம்ப டயர்டாக இருப்போம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஏன்னு பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப கீழே இறங்கினதுனால நமக்கு வந்து எதுவுமே கம்ஃபர்டபுளாக செய்ய முடியாது நார்மலாக ஏன்னா நம்ம நடந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொடையோடு வந்து வயிறு இடிக்கிற மாதிரி இருக்கும் படுத்தாலும் பார்த்தீங்கன்னா இடிக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும் ஸோ தூக்கமே வந்து அந்த டைமில் அதிகமாக இருக்காது ரொம்ப வந்து நம்ம ரொம்ப டல்லான மாதிரி ஃபேஸெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி நம்ம இருப்போம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டைமில் வந்து இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு பத்து நாளில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் பத்து பதினஞ்சு நாளில் உங்களுக்கு டெலிவரி ஆக போதும் அர்த்தம் சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் டெலிவரி ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு சிம்டம்ஸ் தான் பார்த்திங்கனா முக்கியமான சிம்டம்ஸ் இது நாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே இருக்குன்னு அவசியம் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து ஓகே நமக்கு டெலிவரி ஆக போகுது இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் நமக்கு டெலிவரி ஆகிடும் சொல்லிட்டு இங்கே ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம் ஓகேங்களா டெலிவரி பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு நைன் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்திங்கன்னா நீங்கள் டெலிவரி பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நமக்கு பெயின் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்க முடியாது ஏன்னா நமக்கு நம்மளே வழியில் துடிச்சிட்டு இருப்போம் நம்ம அம்மாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வழியில் துடிக்கிறோன்னு அவங்கள டென்ஷனோடு இருப்பாங்க அந்த இந்த டைமில் போய் நமக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம பாதி மறந்துட்டு விட்டுட்டு போயிடுவோம் நமக்கு டென்ஷன் தான் அதிகமாகும் அதே பார்த்திங்கனா நமக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டாக நமக்கு பெயின் வந்ததும் நம்ம பேக தூக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம் ஸோ டென்ஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போய் குழந்தைய பெற்றுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டே வந்துடலாம் ஓகேங்களா அதனால பார்த்திங்கன்னா ப்ரீ பிளானாக எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பயப்பட வேண்டியதான் இல்லை கூட இறச்சி நைன் மந்த்தில் நீங்கள் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நமக்கு வந்து எப்போ வேணா டெலிவரி பெயின் வரும் ஓகேங்களா அந்த டைமில் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நம்மளும் கொஞ்சம் பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நினைச்சால நீங்கள் யாருமே பயந்துக்காதீங்க டெலிவரி பெயின்னால் எப்படி இருக்கும் நமக்கு அந்த நைன் மன்த் நம்ம பயந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கேஷ்வெல்லாம் என்றைக்குமே நீங்கள் இருக்கிற மாதிரி ஜாலியாக இருங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த ஒம்பது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ வேணால் பனிக்கூட நீர் வெடித்து வெளியில் வந்துடலாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக பயந்துப்போம் ஏன்னா நம்ம நார்மலாக கேஷ்லாம் உட்காந்துட்ருப்போம் ஏதாவது எதனால் வேலை செஞ்சுட்டு இருப்போம் திடீர்னு பார்த்திங்கன்னா வெடிச்சு டப்புன்னு சத்தம் கேட்டு தண்ணியில் கீழே வந்துடும் நம்ம உடனே பயந்துப்போம் ஐயோ என்னடா குழந்தைக்கு எதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு என்னமோ நம்ம பயந்துப்போம் நீங்கள் பயப்படவே வேணாம் உங்களோட பனிக்கூட நீர் தான் அது வெடிச்சு வெளியில் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீர் வெளியில் வந்துடுச்சுன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிருங்க ஏன்னா கொஞ்ச நேரத்தில் குழந்தை வந்து டெலிவரி டெலிவரி ஆகிடும் நமக்கு ஓகேங்களா ஏன்னா நீர் இல்லாமல் குழந்தனால ரொம்ப நேரம் உள்ளே இருக்க முடியாது அவங்களால மூச்சு விட முடியாது அதனால் பார்த்திங்கன்னா குழந்தை வெளியில் வரதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் உடனே போய் டாக்டர் போய் நீங்கள் பார்த்துட்டு அட்மிட் ஆகிடுங்க ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ சத்தம் கேட்டுருச்சு வயிற்றுலேருந்து தண்ணி லீக்கேஜ் சொல்லிட்டு பயந்துக்கு வேணால் உங்களுக்கு டெலிவரி ஆக போதுன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பயந்துக்க வேணாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம் அப்புறம் சி சி செக்ஷன் வந்து யாருக்கு அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோஸோட லிங்க்கும் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே சப்போர்ட்டும் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எந்த வீடியோஸ் போட்டோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே எல்லாேருமே பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க என்னைக்குமே ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நெகட்டிவான திங்கிங் வந்து உங்கள் மைண்ட்லேருந்து தூக்கி போட்டுருங்க ஓகேங்களா நல்ல நல்லபடியாக நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் தட்டாபா பாய்